ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்து அறநிலைத்துறையில் ஒரு மாதமான வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 146 வேகன்சி, அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். முதல் மாத சம்பளம் உங்களுக்கு 15,900 ஸ்டார்ட் ஆகும், அதாவது அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 20,000 ரூபாய் டேக்கும் கிடைக்கும். இது நிரந்தரமான அரசு வேலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு ரெலவெண்ட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். நான் எங்கே அனுப்பணும்ன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான காலி பணியிடங்கள், அதாவது காவலரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதான திருக்கோவில்களில் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளரில் ஒரு 66, அப்புறம் காவலர் துருவை, அப்புறம் காவலர் துருவைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 140+ காலியிடங்கள் இருக்குது. ஸோ ஒரு கோவிலில், உறையூர் கோவிலில், திருவெல்லரை, இந்த மாதிரி திட்டத்திட்ட 140+ காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க காவலர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு. ஸோ இவங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் 15,900 50,400 வரைக்கும் சேலரி இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங் எதுக்குமே குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், 100% நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ பேசிக்காக ஒரு 8வது ஒரு 10வது படித்தவங்க தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. அண்ட் இப்போது இந்த ஓப்பனிங் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தான் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 17/10/2022 இருக்கும் அப்ளை பண்ணி. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 18 ஏஜ்லேருந்து 45 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணி. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், திருச்சிராப்பள்ளியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஹிந்து ரிலீஜியஸ், ஹிந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஏஜ் நான் சொல்லிட்டேன், 18 இருந்து 45 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். இதற்கான அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார், அப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற, அதாவது டாக்டர்ஸ்கிட்டையோ இல்லை ஏதாவது இப்போ ஸ்கூல் பிரின்ஸிபல் இவங்ககிட்ட க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்கக்கிட்ட செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி தான் நீங்கள் அனுப்பணும். அதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 17/10/2022 எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்கோம். இதில் 11வது பாயிண்டில் பாருங்கள், இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் அஞ்சல் உரையில், அதாவது எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன பணிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 620006 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இது கூட ஒரு என்வலப் கவர், அதாவது ஒரு நார்மல் போஸ்ட் கார்டில் 25 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் அனுப்பணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒப்புகை அட்டை அப்படின்னு சொல்லலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க டெலிவரி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 25 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அது கூட அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இங்கே வந்துடுச்சு அப்படின்ற அந்த அஞ்சல் அட்டை வந்து உங்கள் வீட்டுக்கு திரும்பி அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.